அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எந்த மாதிரியான ரூல்ஸ் யூஸ் பண்ணி வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது ஐஎன்ஜி ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த ஜென்ரல் ரூல் வென் சேஞ்சிங் ஏ வெர்பு இன் டு இட்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இஸ் ஜஸ்ட் டு ஆட் ஐஎன்ஜி டு த எண்ட் ஆஃப் த வெர்பு நல்லா யாச்சுங்க ஒரு சில ஜென்ரல் ரூல் என்னனா வெர்பு கூட அப்படியே நம்ம ing ஐஎன்ஜி ஆட் பண்ணிடலாம் எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே add பண்ணிடலாம் example பாருங்க, feel feeling go going work working sleep sleeping இந்த வெர்ப் பாருங்க, பாருங்கள் ஐஎன்ஜி வந்து நம்ம அப்படியே direct join பண்ணியிருக்கோம் feel plus I ing feeling அதாவது அந்த வேர்டு கூட அப்படியே நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் எந்த சேஞ்சஸும் பண்ணுறது இல்லை ஆனால் கீழே கொடுத்துக்கிற ரூல்ஸ் பாருங்கள் இஃப் த வெர்ப் என்ஸ் இன் அண்ட் இ வி ரிமூவ் த இ அண்ட் ஆட் ஐஎன்ஜி நல்லா யாவுச்சுக்கோங்க ஒரு சில வெர்பு வந்து இ அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சிருந்தா அங்கே நம்ம என்ன பண்ணணும் அந்த இயரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி போடணும் நல்லா யாவுச்சுக்கோங்க ஒரு வேர்டு ஈயில் முடிஞ்சிருந்தா அந்த ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி போடணும் அந்த இக்கு பதிலாக நம்ம ஐஎன்ஜி போடணும் அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் லீவ் லிவிங் ஹேவ் ஹேவிங் மேக் மேக்கிங் டேக் டேக்கிங் இந்த எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள் ஈயை எடுத்துட்டு அந்த ஈக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கு ஐஎன்ஜி போட்டிருக்கு ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் நெக்ஸ்ட் பாருங்கள் இஃப் த வெர்ப் என்ஸ் இன் எ கான்சனன்ட் சவுண்ட் கான்சனன்ட் ப்ளஸ் வவல் ப்ளஸ் கான்சனன்ட் வி டபுள் த ஃபைனல் கான்சனன்ட் அண்ட் ஆட் ஐஎன்ஜி நல்லா ஏன் வச்சுங்க ஒரு சில வேர்ப்ஸ் வந்து சிவிசி பேட்டர்னில் முடிஞ்சிருந்தால் அதாவது கான்ஸனன்ட் ப்ளஸ் வவல் ப்ளஸ் கான்ஸனன்ட் அந்த பேட்டர்னில் முடிஞ்சிருந்தால் நம்ம அந்த ஃபைனல் கான்சனென்ட்டை டபுள் ஆக்கணும் ரெண்டு தடவை அந்த ஃபைனல் கான்ஸினன்ட் போட்டு எழுதணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் ஸ்டாப் ஸ்டாப்பிங் ஸ்டாப்பில் பாருங்கள் சிவிசி பேட்டர்னில் இருக்குது அதாவது ஸ்டாப்பில் டி வந்து கான்சனன்ட் ஓ வந்து வவல் பி வந்து கான்ஸ்டன்ட் அப்போ இது என்ன பேட்டர்ல இருக்கு சிவிசி பேட்டர்னில் இருக்குது ஸோ அப்போ சிவிசி பேட்டர்னில் வந்திருந்தா அந்த ஃபைனல் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணணும் டபுளாக எழுதணும் ஸ்டாப் ஸ்டாப்பிங் அதாவது எஸ்டிஓபி ஒரு பிதே இருக்குது நம்ம அந்த ஃபைனல் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல என்னது பி அப்போ இந்த பி என்ன பண்ணுறோம் டூ டைம்ஸ் போடுறோம் அதாவது எஸ்டிஓ பிபிஐஎன்ஜி ஸ்டாப்பிங் அதே மாதிரி சிட் சிட்டிங் பிளான் பிளானிங் கெட் கெட்டிங் ஸ்விம் ஸ்விம்மிங் நல்லா யா வச்சுக்கங்க ஒரு வெர்பு முடியும் போது கான்ஸினன்ட் ப்ளஸ் வவல் ப்ளஸ் கான்ஸனென்ட் பேட்டர்னில் முடிஞ்சிருந்தால் நம்ம அந்த ஃபைனல் கான்ஸினன்ட் என்ன பண்ணணும் டபுள் ஆக்கணும் டபுள் ஆக்கி எழுதணும் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள் இஃப் ஏ டூ சிலபிள் வெர்பு என்ஸ் இன் எ கான்சனன்ட் ப்ளஸ் வவல் ப்ளஸ் கான்ஸனன்ட் வி டூ நாட் டபுள் த ஃபைனல் கான்ஸினன்ட் வென் த ஸ்ட்ரெஸ் இன் வென் த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆன் த ஃபஸ்ட் சிலபல் நல்லா ஏன் வச்சுக்கங்க டூ சிலபல் வெர்பாக இருந்தால் அதாவது ஃபர்ஸ்ட் ரூலில் நான் என்ன சொன்னேன் கான்ஃபிடன்ட் ப்ளஸ் வவல் ப்ளஸ் கான்ஃபிடன் வந்தாலே ஃபைனல் கான்சிடென்ட்டை டபுள் பண்ணணும்னு சொன்னோம் அதாவது சிவிசி பேட்டர்னில் முடிஞ்சிருந்தா ஃபைனல் கான்சிடன்ட்டை டபுள் பண்ணி எழுதணும்னு சொன்னேன் ஆனால் டூ சிலபிள் வெர்பாக இருந்தால் என் வச்சுக்கேன் ஹேப்பன் இந்த மாதிரி டூ சிலபிள் வேடாக இருந்தா அங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃபைனல் கான்சிடண்ட்டை டபுள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க பாருங்கள் ஹேப்பன் Happening. அந்த happen, என்ன வந்து DOUBLEலாக்கிலே? Enter, entering. Offer, offering. Suffer, suffering. இந்த மைருத்தான். Next பாருங்கே, next rule. But, we do not double the final consonant when the verb ends in W, X or Y. Or, when the final syllable is not emphasized. நல்லாம் யாம் விஸ்துங்கே. ஒரு சில, final consonant வந்து, W, X or Y இதில் வந்திருந்தா நம்ம என்ன பண்ண தேவையில்லை அந்த கான்சென்ட்டை டபுள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க பாருங்கள் ஃபிக்ஸ் ஃபிக்ஸிங் என்ஜாய் என்ஜாயிங் ஸ்னோ ஸ்னோயிங் நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள் இஃப் த ends என்ஸ் இன் ஐஇ வி it டு YING நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஒரு சில வந்து ie அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சிருந்தால் நம்ம அந்த ஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் எல் ஒய் போடணும் நல்லா யா வச்சுங்க பாருங்கள் லை லையிங் டை டையிங் டை டையிங் இதுதான் நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள் இஃப் த வெர்ப் என்ஸ் என் கான்ஸ்டன்ட் பிளஸ் வவல் ப்ளஸ் எல் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு சில வேர்ப்ஸ் முடியும் போது கான்ஸனன்ட் ப்ளஸ் வவல் வந்து அது கூட எல் வந்திருந்தா வி நார்மலி டபுள் த ஃபைனல் எல் அண்ட் ஆட் ஐஎன்ஜி அந்த ஃபைனல் எல்லை நம்ம டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க நல்லா ஏன் வச்சுக்கேன் அதாவது இஃப் த வேர்பு என்ஸ் இன் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் வவல் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் வவலில் வந்து லாஸ்ட் லெட்டர் எல்லார் இருந்தால் லாஸ்ட் லெட்ரு எல்லாம் இருந்தால் அங்கே நம்ம என்ன பண்ணணும் எல்லை டபுள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் ட்ராவல் ட்ராவலிங் மார்வல் மார்வலிங் அதாவது வவல் ப்ளஸ் எல் அப்படி இருக்குது அப்படிங்கிற இருக்குது அதாவது கான்ஸ்டன்ட் ப்ளஸ் வவல் பிளஸ் எல் அப்படிங்கிற பேட்டர்ன்லாம் வந்துருக்குது ஸோ அப்படி வரும்போது நம்ம அந்த எல்லை என்ன பண்ணணும் டபுள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள் இஃப் துண்ட்ஸ் வவல் ஸ்ட்ரெஸ் வவல் வந்து அது கூட ஆர் வந்திருந்தா ஒரு சில வெர்ப் முடியும் போது ஸ்ட்ரெஸ்ஸ்டு வவல் வந்து அது கூட ஆர் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும் வி டபுள் த ஃபைனல் ஆர் அண்ட் ஆட் ஐஎன்ஜி அந்த ஆரை டபுள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் ரெஃபர் அந்த இ வந்து ஸ்ட்ரெஸ்ஸடு வவல் வந்திருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வவல் ப்ளஸ் ஆர் வந்திருக்கு ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் ரெஃபரிங் அந்த ஆரை டபுள் பண்ணணும் அதே மாதிரி டெஃபர் டெஃபரிங் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இஃப் த வேர்ப்ஸ் என்ஸ் இன் அன் அன்ஸ்ட்ரெஸ்டு ஒவ்வல் அதே அன்ஸ்ட்ரெஸ்டு வவல் ப்ளஸ் ஆர் வந்திருந்தால் நம்ம அந்த ஆரை டபுள் பண்ண தேவையில்லை எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆஃபர் ஆஃபரிங் சஃபர் சஃபரிங் விஷ்பர் விஷ்பரிங் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆற வந்து டபுள் பண்ண தேவையில்லை இந்த இடத்துல வரக்கூடிய வந்து அதனால என்ன பண்ண தேவையில்லை நம்ம ஆற டபுள் பண்ண தேவையில்லை இருந்தா மட்டும் வவல் வந்து ஆர் வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல ஆரை டபுள் பண்ணணும் அதே அன்ஸ்ட்ரெஸ்டு ஒவ்வள் வந்து ஆர் வந்திருந்தால் நம்ம அந்த ஆரை டபுள் பண்ண தேவையில்லை ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் வெர்பு கூட ஐ அஞ்சு ஏட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லோரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ